ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் ராஜராஜேஸ்வரி. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போகிறது இப்போது எக்ஸைஸ் 6.4 ஃபஸ்ட்டு சம். ஃபர்ஸ்ட் வில் ரீட் த க்வெஸ்சன். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ ஆர் 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைன் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ வித்தின் ப்ராக்கெட் √3 = 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கொஸ்டினை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ரெண்டு ட்ரீஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ ஒரு ட்ரீலருந்து இன்னொரு ட்ரீயை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர்லேருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். அப்போ அனதர் ட்ரீக்கு எலிவேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாவதாக இருக்க ட்ரீ வந்து உயரமாக இருக்கும் இந்த ட்ரீயை விட, அப்படி தானே? இப்போ நம்ம என்ன செய்யலாம், அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கலாம், இது கொஞ்சம் ஷார்ட்டாக வரைஞ்சிக்கலாம். இன்னொரு ட்ரீயை மேலே பார்க்குறாங்க அப்படின்றதுனால நம்ம என்ன செய்யலாம், அனதர் ட்ரீ கொஞ்சம் லென்த்தியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த ட்ரீ மேலேருந்து இந்த ட்ரீயோடைய டாப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ரெண்டுமே கொடுத்ததுனால எலிவேஷனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். எலிவேஷன் வரையும்போது ஒரு ஹொரிசான்டல் லைன் கீழே ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் டிப்ரெஷன் பாட்டம் ஆஃப் த ட்ரீக்கு வந்து டிப்ரெஷன். அப்போது இது டிப்ரெஷன் போது மேலேருந்து கீழே பார்ப்பாங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது இதனோட ஹொரிசான்டல் லைன் தோ இங்கே இருக்குது, அப்போது டிப்ரெஷனுக்கு இங்கே வரைஞ்சிக்கலாம். இது எவ்வளோ இருக்குன்னா 30 டிகிரியில் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு ட்ரீ. இந்த ட்ரீலேருந்து அனதர் ட்ரீயோட டாப் பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் பார்க்குறாங்க, அதோட பாட்டம் வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி லொக்கேட் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து 13 மீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைன் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. அப்போ செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்னவாக இருக்கும், செகண்ட் ட்ரீனா இந்த ட்ரீயோட ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம பிளேசஸை லொக்கேட் பண்ணிக்கலாம். ஏபின்றது தான் ஃபஸ்ட்டு ட்ரீ. அப்புறம் இங்கே சி, இங்கே டி, இங்கே ஈன்னு போட்டுக்கோங்க. இந்த ஈசின்றது தான் வந்து செகண்ட் ட்ரீ. இப்போ ஈசி செகண்ட் ட்ரீயோட ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த 45 டிகிரி இருக்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை எப்படி சொல்லுவோம், ஏடிஇன்னு சொல்லலாம் இல்லையா. இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஏடிஇயை பொறுத்த வரைக்கும் டான் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டான் 45 டிகிரி என்ன இருக்கும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இடி பை ஏடி. டான் 45 டிகிரி வந்து 1 இஸ் ஈக்குவல் டு இடி பை ஏடி. ஸோ இந்த ஏடி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு இடி. ஏன்னா இது ரெண்டுத்தினோட லென்த்துமே உங்களுக்கு தெரியாது, இடி ஏடி ரெண்டுமே தெரியாது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஏடி ஈக்குவல் டு இடி, அதாவது இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டயக்ராம் பார்த்து உங்களுக்கு இது குட்டியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம், அதனால் இது ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இங்கே நமக்கு வந்திருக்கிறதே எழுதிக்கோங்க, ஏடி இஸ் ஈக்குவல் டு இடி, இதை 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் இந்த 30 டிகிரியோடைய ஆல்டர்னேட் ஆங்கிள் இங்கே இருக்கும். இப்போ 30 டிகிரி இருக்க ட்ரையாங்கிள் என்னன்னு பாருங்க, ஏபிசி. இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டான் 30 என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. டான் 30 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசிலேயே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஏபி பை பிசி, ஏபி என்னது ஆக்சுவலாக 13, பிசி தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. டான் 30யோட வேல்யூ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 13/BC. இந்த பிசி எங்கே கொண்டு வாங்க, √3 எங்கே கொண்டு வாங்க, பிசி இஸ் ஈக்குவல் டு 13√3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது பிசி கண்டுபிடிச்சிட்டோம், 13√3, இது வந்து 13√3. இப்போ இந்த பிசியும் ஏடியும் ஈக்குவல் தானே, இதே லென்த்து தான் இங்கே இருக்கும், பிகாஸ் தே ஆர் பேரலல் அஸ் வெல் அஸ் ஹேவிங் த சேம் டிஸ்டன்ஸ். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னும் போது தேர்ஃபோர் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே ஏடி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, இடி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இடி, தட் இஸ் ஈக்குவல் டு 13√3. இது எல்லாமே 13√3 டிஸ்டன்ஸ் தான். இப்போது இடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 13√3 கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஏற்கனவே இங்க ஏபி 13 கொடுத்திருக்காங்க இதுக்கு பேரலலா ஈக்குவலா டிஸ்டன்ஸ் இருக்க டிசியும் என்னதுதான் அதே 13 தான் அப்ப இதளோட ஃபுல் லெந்த் என்ன இருக்கும் ஏனா நமக்கு செகண்ட் ட்ரீயோட ஹைட் வேணும் அப்ப ஈசி எதுக்கு ஈக்குவல் இடி பிளஸ் டிசி க்கு ஈக்குவல் அப்ப இடி க்கு பதிலா 13√3 போடலாம் டிசி க்கு பதிலா 13 போட்டு ரெண்டத்தையும் ஆட் பண்ணலாம் இல்லையா இப்போ நீங்க இத எழுதிட்டீங்க இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 13 இதை எழுதிக்கலாம் இப்போ ஹைட் ஆஃப் த செகண்டரி இஸ் ஈக்குவல் டு இடி பிளஸ் டிசி இடிக்கு பதிலாக 13√3 போட்டுக்கலாம் டிசிக்கு பதிலாக 13 போட்டுக்கோங்க 13 காமனாக வெளில எடுத்தால் √3 பிளஸ் 1 யூ நோ த வேல்யூ ஆஃப் √3 √3யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1.732 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் 1.732 பிளஸ் 1 இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும் 1.000 2.732 இல்லையா ஸோ அதே நீங்கள் இங்கே எழுதலாம் 13 × 2.732 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 35.52 மீட்டர் இதுதான் ஹைட் ஆஃப் த செகண்டரி மல்டிப்ளை பண்ணி பாருங்க யூல் கெட் த ஆன்சர் ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி சம்ம இதுவும் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ போன எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பேஸ் பண்ணி சம்ம இருந்தது இதில் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு கரெக்டாக நீங்கள் சூட்டபிளாக போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் ஈஸிலி ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தி சம் ஸ்டூடெண்ட்ஸ் Please subscribe my channel students. Thank you, ma'am.